ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு வந்துட்டு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். அதை கேட்டாலோ இல்லை எங்கேயாச்சும் பார்த்தாலோ வந்துட்டு நமக்கு வந்து நாக்கில் எச்சி ஊறுங்க, அப்படிப்பட்ட ரெசிபி தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறதுக்கு, அப்புறம் ஒருத்தவங்களை தேங்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கு. ராணி அக்கா, அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கிஃப்ட்டுக்கு எனக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. அவர் வந்துட்டு ஒரு தாத்தா கூட்டிட்டு ப்ரோசோன் மால் போயிருந்தாரு. ஸோ அன்னைக்கு வந்து ராணி அக்காவும் அவங்க பையனை வந்து தாத்தாக்கு வேஷ்டி கொடுத்துட்டு இதை கண்டிப்பாக உங்க வைஃப்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பாருங்க, முறுக்கு, குலோப் ஜாமுன், அப்புறம் மைசூர்பா எல்லாமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. இதை வந்து இத்தனை நேரம் வந்துட்டு நான் கடை பாதுகாச்சு வைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் இப்படி போனால் உடனே வச்சு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால நான் அங்கே காட்டுற மட்டும் யாரும் சாப்பிடவே கூடாதுன்னு பிடிச்சி வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ம், முறுக்கு இருங்க, தர மைசூர்பா இருங்க, மைசூர்பா வச்சு தர. இப்போ காஃபி இப்ப போட்டா அப்புறமா போட்டுங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து நேற்று நைட்டு தஞ்சாவூர் கிளம்பிட்டாரு. கிளம்பும்போது ரொம்பவே நமக்கு வந்துட்டு அழுகியா வந்துட்டு தாத்தாவும் ரொம்பவே அழுந்துட்டாரு. ஆனால் கவலை வேண்டாம், திருப்பி எங்களோட தலை தீபாவளிக்கு தாத்தா கண்டிப்பாக வந்து தீபாவளி அன்னைக்கு இங்க இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம வந்து தீபாவளியை நாங்க, நீங்க, தாத்தா, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க கூட எல்லாம் வந்துட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பாக்கலாமா? உப்பு கறி வாடு, ஊறு வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு. அந்த பாட்டை நேற்று கேட்டாங்க. கேட்டதுல இருந்து எனக்கு உப்பு கருவாடு சாப்பிடணும் போல ஆசையாவே இருந்தது. உடனே போனோம், கருவாடு வாங்கணும், செஞ்சிட்டோம். இது வந்துட்டு பழைய சாப்பாடு, கஞ்சி, அதுக்கப்புறம் கூழு, அது கூடலாம் வந்துட்டு அட்டகாசமா இருக்கும். இந்த பழைய அந்த நேத்து வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த கருவாடு, இதுக்கெல்லாம் வந்துட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலுமே ஈடே ஆகாது. அப்படிப்பட்ட உப்பு கருவாடை தான் இன்னைக்கு வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லைட்டா கொஞ்சம் ஷேக்கியா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னோட கேமராமேன் வந்துட்டு என் பாட்டி தான், அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. ஸோ என் பாட்டி தான் இதை எடுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடு, அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இது வந்துட்டு கருவாடு, இது வந்து வாழை மீன் கருவாடு, நல்லா துண்டு துண்டு மீன் கருவாடுன்னு கூட கேட்ட தருவாங்க. ஸோ அதுல வந்துட்டு நான் ஒரு 7 பீஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15-20, வெள்ளைப்பூண்டு ஒரு 10. உங்க காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாத்தூள். கருவாட்டிலே வந்துட்டு உப்பு ஏகப்பட்டது இருக்கும், அதனால உப்பு போட வேண்டிய அவசியமே இருக்காது. மீறி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மட்டும் பார்த்துட்டு கொஞ்சமா போட்டுக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ கருவாடை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அழுக்கு, எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இப்போ நம்ம கருவாடை வந்துட்டு நல்லா கழுவியாச்சு, பாருங்க நல்லா கழுவிட்டோம். அதில் எந்த ஒரு குப்பையுமே எதுவுமே இல்லை. ஒரு செட்டி வச்சு அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ உப்பே போடலை, ஏன்னா கருவாட்டிலே வந்துட்டு உப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால் உப்பே போடலை. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஹாஃப் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கருவாடை போட்டுக்கலாம்.
அப்புறம் வெங்காயத்தை எல்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஓரமா ஒதுக்கிட்டு நடுவில் எண்ணெய் இருக்கும் அதுல வந்துட்டு கருவாடை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு கருவாடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். ஸோ இப்படியே வந்துட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வேகணும். நம்ம நல்லா இப்படி பரட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். கருவாடு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த அதுக்கு மட்டும் இப்படியே நல்லா வந்துட்டு வதக்கி கொடுத்துட்டே இருங்க. கருவாடு இப்போ நல்லா எண்ணெயிலேயே வந்து வதங்கிட்டு இருக்கு. பாருங்க சைடில் ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது. ஆனால் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது பழைய சாப்பாடு, இந்த ரச சாப்பாடுத்தோடு தான் அட்டகாச காம்பினேஷன். இது செய்யறது வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நியூ பிகினர்ஸ் கூட வந்துட்டு இது ஈஸியாக செஞ்சிருந்தா, ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த மீன் குழம்பு, அதுவும் நேற்று வச்ச மீன் குழம்பு, இந்த கருவாடு, இதுக்கெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட வந்துட்டு எண்ணெயே ஆக முடியாது. நல்லா வதங்கட்டும் எண்ணெய்லேயே. அது இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கரெக்டாக வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் ஒரு சொட்டு கூட உப்பு போடவே கிடையாது. இதுவே உப்பு கார எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா வதங்கிடுச்சு, கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இது என்னடா சாப்பாடுன்னு யோசிக்கிறீங்களா? இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம கருவாடு வறுத்து வச்சோம்ல அதிலிருந்து வந்துட்டு கருவாடை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு போட்டு அதில் வந்து கொஞ்சம் பொடி உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் கூட இருக்காது, 30 செகண்ட்ஸு, அதை வந்து நம்ம நல்லா வந்து ரைஸை வந்து அந்த வடச்சட்டில் போட்டு வறுத்தோங்க. அந்த சாப்பாடு தான் அது. இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அடடடடா, இந்த டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இப்போ வந்து இதை நம்ம பாட்டிக்கிட்டு கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்களா, பாட்டி சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குன்னு. நிஜமாலுமே இந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அது அந்த சாப்பாடு, அந்த கருவாடு கொள் வாசம், அந்த வெங்காயம் வதங்கினது, அது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஸோ இப்போ வந்து என் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, 1 ரூபாய் சாப்பாடு, அதுல 1 ரூபாய் கருவாடை பிச்சு அதை இப்படி எடுத்து எனக்கு தாங்க ஊட்ட போறாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துருந்ததுன்னா கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா ஜோனு பெய்யுது. ஆனால் என் பாட்டி மட்டும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு அப்படியே பாருங்களேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம வறுத்து வச்சு சாப்பாடும் கீழேங்க கருவெடுக்கணும். என் பாட்டி எனக்கு 2 வாயை ஊட்டிட்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த சாப்பாடு ப்ளஸ் கீழே பார்த்துங்க கருவாடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜோனு மழை. நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என் பாட்டி.